ஆப்பிரிக்காவின் சிங்கம் இப்ராஹிம் ட்ரோரேயை கொலை செய்துவிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்கான சதித்திட்டம். இப்ராஹிம் ட்ரோரேவுக்கு என்ன நடந்தது? கொலை முயற்சி வெற்றி அளித்ததா? புர்கினோ ஃபேசோவில் அதிகரித்துள்ள தீவிரவாத தாக்குதல்கள் இதற்கான பதிலடிதான் என்ன? நைஜர் தொடர்பாக முக்கிய உளவு தகவலை வெளியிட்ட ரஷ்ய உளவு பிரிவு. நைஜரில் தற்போது என்னதான் நடக்கின்றது? கடந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி நைஜர் இராணுவ தளபதியும் நைஜர் நாட்டினுடைய அதிபருமான அப்துல் ரஹ்மான் சியானி அவர்கள் பிரான்சினுடைய இராணுவ படைகளையும் பிரான்ஸ் தூதுவரையும் நைஜர் நாட்டை விட்டு வெளியேறும்படி எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருந்தார். இதற்காக 48 மணி நேர காலக்கெடுவும் பிரான்ஸ் தூதருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் பிரான்ஸ் தூதர் நாட்டை விட்டு வெளியேறவில்லை. பிரான்சினுடைய இராணுவ படைகளும் நாட்டை விட்டு வெளியேறவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். நைஜரினுடைய இராணுவ ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஜனநாயகத்தின் விரோதமான ஆட்சி. இராணுவ அதிகாரத்தின் கட்டளைகளுக்கு நாங்கள் கட்டுப்படப் போவதில்லை. நைஜர் நாட்டை விட்டு வெளியேறப் போவதில்லை என்றும் பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக முன்னைய பதிவில் நான் தெளிவாக பல தகவல்களை வெளியிட்டுள்ளேன். அத்தோடு நைஜர் நாட்டு மக்கள் பிரான்ஸ் தூதரகத்திற்கு முன்னால் பல்வேறு விதமான போராட்டங்களையும் ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 10,000-க்கும் அதிகமான மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பிரான்ஸ் தூதரகத்திற்கு முன்பே போராட்டங்களை நடத்தி தங்களுடைய எதிர்ப்பினையும் வெளியிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தில் நைஜர் நாட்டு பெண்களும் பங்கு பற்றியிருந்தார்கள். நைஜர் நாட்டு மக்கள் இந்த போராட்டமானது ஓரிரு நாட்களில் நிறைவடைந்து விடும் என்று பிரான்ஸ் எதிர்பார்த்தது. ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை. மக்கள் தொடர்ந்தும் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் பிரான்ஸ் தூதரகத்திற்கு முன்பே வந்து தங்களுடைய போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தார்கள். பிரான்ஸ் தூதரையும் பிரான்சினுடைய இராணுவ படைகளையும் நாட்டை விட்டு வெளியேறும்படி எச்சரிக்கை விடுத்தார்கள். இதன் விளைவாக பிரான்ஸ் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு நைஜரில் உள்ள தங்களுடைய படைகளை வெளியேற்றுவது தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக நைஜரில் உள்ள பிரான்ஸ் இராணுவ தளபதியையும் அழைத்துள்ளார்கள். அத்தோடு நைஜர் 1,500 பிரான்ஸ் இராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் நைஜர் நாட்டினுடைய 3 தளங்களில் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். தலைநகர் நியாமியிலும், தலைநகருக்கு வடக்கே உள்ள ஒவலம் பிரதேசத்திலும், மாலியினுடைய எல்லைக்கு அருகாமையில் உள்ள அயோரா பிரதேசத்திலும் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். எனவே நைஜர் நாட்டு மக்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்களின் ஆர்ப்பாட்டங்களின் விளைவாக நைஜரில் உள்ள பிரான்ஸ் வீரர்களை மீளப் பெறுவதற்கு தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் பிரான்ஸ் ஆனது முழுமையாக எல்லா இராணுவ வீரர்களையும் மீளப் பெறாது என்றும் பல்வேறு விதமான செய்திகளும் வெளியாகியுள்ளன. இப்போதைக்கு ட்ரோன்கள் மற்றும் வான்வெளி உளவுத்துறையை மாத்திரம் பிரான்ஸ் ஆனது நைஜரிலிருந்து மீளப் பெற்றுள்ளதாக சில செய்திகள் வெளியாகியுள்ளன. எனவே இப்படியான நிலைமையில் தான் ரஷ்யாவினுடைய உளவுத்துறையானது மிக முக்கியமான உளவு தகவல்களை வெளியிட்டிருந்தது. கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி இராணுவ புரட்சி மூலம் நைஜரினுடைய ஆட்சியை கைப்பற்றப்பட்டது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறியுள்ளது. அதே போன்று பிரான்சிற்கும் மிகப்பெரிய தலையீடியாக மாறியுள்ளது. அவர்களுடைய கைகூலியான முகமது பாசூமினுடைய ஆட்சியையே அவர்கள் விரும்புகின்றார்கள். பிரான்ஸ் ஆனது இவ்வளவு காலமாக நைஜரை கொள்ளையடித்தது தொடர்பாக இன்று உலகில் உள்ள பலர் அறிந்து கொண்டுள்ளார்கள். ஆப்பிரிக்காவானது மேற்கத்திய நாடுகளினுடைய ஆதிக்கத்திலிருந்து தற்போது விடுதலையாகி வருகின்றது. இதிலே நைஜரினுடைய இராணுவ புரட்சி மிக முக்கியமானதாகும். நைஜர் என்கின்ற நாடு மேற்குலக நாடுகளுக்கு மிக முக்கியமான நாடாகும். எனவே அமெரிக்காவினுடைய விசேட உளவு மற்றும் இராணுவ அதிகாரிகள் ஒன்றிணைந்து நைஜரினுடைய இராணுவ தளபதியை அதிபரை கொலை செய்வதற்காக திட்டங்களையும் பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வருகின்றார்கள். பென்டகனினுடைய தலைமையில் விசேட பயிற்சி பெற்ற சிறந்த வீரர்கள் நைஜர் நாட்டினுடைய வளையத்திலும் காணப்படுகின்றார்கள். அவர்களை கொண்டு நைஜர் இராணுவ தலைமையை கொலை செய்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டு வருகின்றார்கள் என்கின்ற உளவு தகவல்களை ரஷ்யாவினுடைய வெளிநாட்டு உளவு துறை வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவினுடைய இந்த உளவு தகவலானது நைஜர் நாட்டினுடைய இராணுவத்தையும் நைஜர் நாட்டு மக்களையும் தயார் நிலையில் இருப்பதற்கு உதவி செய்துள்ளதாக நைஜர் நாட்டினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்களும் எக்கோவாஸ் கூட்டமைப்பு நைஜரில் தாக்குதல்களை ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்வதற்காக முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் அர்த்தம் பிரான்ஸ் ஆனது நைஜர் நாட்டிலே போருக்கு தயாராக இருக்கின்றது என்பதே ஆகும். அத்தோடு கடந்த சனிக்கிழமை நைஜர் இராணுவ ஊடக பேச்சாளர் சில முக்கியமான செய்திகளையும் நாட்டு மக்களுக்கு வழங்கியிருந்தார்.
செப்டம்பர் முதலாம் திகதியிலிருந்து நாம் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றோம். பிரான்சினுடைய தூதரும் பிரான்சினுடைய ராணுவ படைகளும் எங்களுடைய நாட்டிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். ஆனால் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைக்கு முழுமையாக கட்டுப்படவில்லை. சில ராணுவ வீரர்களை மாத்திரமே அவர்கள் மீள பெற்றுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பிரான்சானது அவர்களுடைய ராணுவ படைகளை எக்கோவாஸ் கூட்டமைப்பில் உள்ள ஏனைய நாடுகளில் களமிறக்கி வருவதாகவும் எங்களுக்கு பல்வேறு விதமான செய்திகள் கிடைத்துள்ளன. நைஜர் நாட்டிற்கு எதிராக பிரான்சானது எக்கோவாஸ் கூட்டமைப்புடன் ஒன்றிணைந்து தாக்குதல்களை நடத்துவதற்காக பல்வேறுபட்ட திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். நூற்றுக்கும் மேற்பட்ட இராணுவ கார்கோ விமானங்கள் ஆயுதங்களுடன் செனகல், ஐவரி கோஸ்ட், பெனின் போன்ற நாடுகளில் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இருப்பினும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை. பிரான்சினுடைய தூதரும் பிரான்சின் இராணுவ படைகளும் எங்களுடைய நாட்டிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்பது எங்களுடைய எச்சரிக்கையும் கட்டளையுமாகும் என நைஜர் நாட்டினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ரஷ்யாவும் நேரடியாக நைஜர் மீதான தாக்குதல்களை வன்மையாக கண்டித்து எச்சரிக்கை செய்தியையும் வெளியிட்டுள்ளது. அதாவது நைஜர் மீது கை வைக்க வேண்டாம் என்று நேரடியாக எச்சரிக்கை செய்தியை ரஷ்யா வெளியிட்டுள்ளது. இதே சமயத்தில் நேற்றைய தினம் அமெரிக்காவானது தங்களுடைய ராணுவ வீரர்களை நைஜர் நாட்டில் உள்ள ராணுவ வீரர்களை மீள பெற்றுக் கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளது. தலைநகர் நியாமியிலும் நியாமியிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அகடஸ் என்கின்ற பிரதேசத்திலுமேயே அமெரிக்காவினுடைய ராணுவ முகாம்கள் காணப்படுகின்றன. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ட்ரோன்ஸ்களை உள்ளடக்கிய தளமும் அகடஸ் பிரதேசத்தில் தான் காணப்படுகின்றது. இந்த தளமானது கிட்டத்தட்ட 100 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியை கொண்ட தளமாகும். மேற்கு ஆப்பிரிக்காவில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அமெரிக்கா நைஜர் என்கின்ற நாட்டை தான் தெரிவு செய்து வேலை திட்டங்களை முன்னெடுத்து வந்தது. எனவே அமெரிக்காவுக்கும் நைஜர் மிக முக்கியமான ஒரு நாடாகும். ஆனால் தற்போது அமெரிக்காவானது அடுத்த வாரத்திற்குள் கிட்டத்தட்ட 600 அமெரிக்க இராணுவ வீரர்களை மீள பெற்றுக் கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளது. இவ்வாறு அமெரிக்கா உடனடியாக தங்களுடைய இராணுவ வீரர்களை மீள பெற்றுக் கொள்ளப் போவதாக அறிக்கை விட்டிருப்பது இவர்களுடைய அடுத்த சதித்திட்டம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது அமெரிக்க இராணுவமானது நைஜரிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு மறைமுகமாக தீவிரவாத தாக்குதல்களை நைஜரில் அதிகரித்து விடுவதன் மூலம் தங்களுடைய புதிய திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்று அரசியல் ஆய்வாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். தீவிரவாத தாக்குதல்கள் நைஜர் நாட்டிலே அதிகரிக்கப்பட்டால் அவற்றினை முறியடிக்க முடியாமல் நைஜர் நாட்டு இராணுவமானது தட்டு தடுமாறி அவர்களுடைய ஆட்சியை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதே இவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் தற்போது நைஜர் நாட்டினுடைய இராணுவமானது தீவிரவாதிகளை தடுப்பதற்காக அவர்களை ஒழிப்பதற்காக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் சஹேல் பிரதேசத்தில் குறிப்பாக மாலி, புர்கினோ ஃபேசோ, நைஜர் நாடுகளுக்கிடையிலான எல்லை பிரதேசத்தில் தீவிரவாதிகளை அழிப்பதற்காக தீவிரவாத தாக்குதல்களை முறியடிப்பதற்காக மாலியின் அதிபர் அசீம் கொய்டாவும் இப்ராஹிம் சோரேயும் முழுமையான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பும் இப்ராஹிம் சோரே அவர்கள் புர்கினோ ஃபேசோவினுடைய வடக்கு பிரதேசத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிராக மிக பலம் பொருந்திய தாக்குதல்களை நடத்தியிருந்தார். இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் பல்வேறுபட்ட தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. அத்தோடு இந்த தாக்குதல்களில் இப்ராஹிம் சோரேவுக்கு மிகப்பெரிய இழப்புகளும் நேர்ந்துள்ளன. நேற்றைக்கு முன்தினம் கூட நடைபெற்ற தாக்குதலில் புர்கினோ ஃபேசோவினுடைய 53 இராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இது இப்ராஹிம் சோரேவுக்கு மிகப்பெரிய பலத்த அடியாகத்தான் இருந்தது. இருப்பினும் இப்ராஹிம் சோரே அவர்கள் தாக்குதல்களை தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதல்களை கைவிடவில்லை. சஹேல் பிரதேசத்தில் உள்ள புர்கினோ ஃபேசோ, நைஜர் மற்றும் மாலியினுடைய எல்லை பிரதேசத்தில் உள்ள தீவிரவாதிகளை அழிப்பதற்காக தொடர்ந்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஆப்பிரிக்காவினுடைய புதிய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக, தலைவர்களை இல்லாதொழிப்பதற்காக, மேற்குலக நாடுகளுக்கு எதிரான ஆட்சியை வீழ்த்துவதற்காக தீவிரவாதத்தை பயன்படுத்துவார்கள் என்பதனை இவர்கள் நன்றாக அறிந்து வைத்துள்ளார்கள். கடந்த காலங்களிலும் தீவிரவாதத்தை முன்னிலைப்படுத்திதான் மேற்குலக நாடுகள் பல்வேறுபட்ட நாடுகளை இல்லாதொழித்துள்ளன. மேற்கு ஆப்பிரிக்காவிலும் தற்போது மேற்குலக நாடுகள் அதே திட்டத்தை தான் செயல்படுத்தப் போகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பிரான்சும் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் நைஜர் நாட்டினை மீட்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் அசீம் கொய்டாவும் இப்ராஹிம் சோரேவும் தான் என்பதனை நன்கு புரிந்து கொண்டுள்ளார்கள். எனவே மாலியிலும் புர்கினோ ஃபேசோவிலும் தீவிரவாத தாக்குதல்களை அதிகப்படுத்தி இவர்களுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்காக பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் திரைமறைவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இவர்களுடைய இந்த சதித்திட்டத்தில், மேற்குலக நாடுகளினுடைய இந்த சதித்திட்டத்தில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்றுதான் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அதாவது நேற்றைய தினம் இப்ராஹிம் சோரேவை கொலை செய்துவிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இப்ராஹிம் சோரேவை கொலை செய்துவிட்டு இன்னும் ஒரு இராணுவ புரட்சியை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு விதமான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சதித்திட்டத்தில் 3 பேர் சம்பந்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் உளவு பிரிவை சேர்ந்த வீரர்களாகும். கடந்த 1 மாத காலமாக இப்ராஹிம் சோரே வசிக்கக்கூடிய பிரதேசத்தை கண்டறிந்து அவரை கொலை செய்துவிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் இவர்களுடைய சதித்திட்டம் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. நேற்றைய தினம் இவர்கள் கைது செய்யப்பட்டு
இப்ராஹிம் சோரே அவர்கள் இந்த கொலை முயற்சிக்கு பின்பு மேற்குலக நாடுகளுக்கு எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார். இனி உங்களுடைய சூழ்ச்சிகளும் சதி திட்டங்களும் எங்களுடைய நாட்டில் நடைபெறாது. ஆப்பிரிக்க மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். எனக்கு பக்கபலமாக மக்கள் இருக்கின்றார்கள். எனவே இனி உங்களுடைய சூழ்ச்சிகளையும் சதி திட்டங்களையும் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்தியை விடுத்துள்ளார். தோமஸ் சங்கரா, கடாஃபி மற்றும் ஆப்பிரிக்க நாட்டுடைய மிக முக்கியமான தலைவர்களை மேற்குலக நாடுகள் அமெரிக்காவினுடைய சிஐஏ எவ்வாறு கொலை செய்ததோ அதே போன்று தற்போது மேற்கு ஆப்பிரிக்காவில் உதித்துள்ள தலைவர்களையும் கொலை செய்வதற்காக இப்ராஹிம் சோரேவை கொலை செய்வதற்காக அசீம் கோய்ச்சாவை கொலை செய்வதற்காக நைஜர் இராணுவ தளபதி அப்துல் ரஹ்மான் ஷியானியை கொலை செய்வதற்காக பல்வேறு விதமான திட்டங்கள் திரைமறைவில் அரங்கேற்றப்பட்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இருப்பினும் இவர்கள் மேற்குலக நாடுகளினுடைய இந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்காக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.